Hi viewers and subscribers, group 2 group 2a group 4 exam ku preparation pandringana prepare panadha exam a eludhi paakkanum nenchinga appadina neenga indha app ah vandu neenga vandu download panni exam seladradhukku neenga vandu use pannikalam. Indha app oda link vandu na vandu description box la vandu koduthiruken. App ah vandu install panni use panni paarenga, pidichirundhuchuna neenga vandu regular ah use pannikalam. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சிங்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி தான் லோடிங் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும், கொஞ்சம் வளைவாக வர்ற மாதிரி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பிகினர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா டுலிப் நீடில் தான் 13 சைஸ் வந்து எடுத்திருக்கேன், அதாவது 0.55 mm சைஸ் வந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட் அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுக்க போகிறோம். நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுக்காமலும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நார்மலான நம்மளோட செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணோம்ல அதுதான் நம்ம வந்து இதில் வந்து லோடிங் ஸ்டிச்சாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்த பேசிக் சில்க் த்ரெட் ஸ்டிச்சஸ் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட லோடிங் அதுக்கப்புறம் ஹாஃப் லோடிங் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து சில்க் த்ரெட் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா ஸ்டிச்சஸும். ஏன் அப்படின்னா சில்க் த்ரெட் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும், அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து லோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கீழ் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து பட்டன் ஹோல் கிழக்கிற மாதிரி இழுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் அதே மாதிரி தான் நல்லா பார்த்துக்கோங்க. வெளிப்பக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்து உள்பக்கமாக பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி நம்ம வந்து இழுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, வெளிப்பக்கமாக ஸ்டிச் கொடுத்துட்டு உள்பக்கமாக பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். பாருங்கள் வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச்சு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு உள்பக்கம் வந்து ஒரு ஸ்டிச். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லோடிங் வந்து அழகாக கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ். நம்ம அதுலேயும் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஷேப்பும் நமக்கு வந்து மாறாமல் அதே மாதிரியே கிடைக்கும், அதே ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி லோடிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். ஹாஃப் லோடிங்கும் ரொம்பவே ஈஸி, பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான். உள்பக்கம் வந்து பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க, வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி சரிவாக தான் இன்க்ளைண்டாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து நீட்டாக அழகாக கிடைக்கும். இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து மேல் பக்கம் வந்து த்ரெட் எடுக்கும்போது ஒரு த்ரெட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் அப்படியே கீழ் பக்கமாக இழுத்துட்டு ரெண்டு த்ரெட்டும் வர்றது வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. அது மாதிரி இப்போ வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தோட கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட் இழுக்கும்போது லைட்டாக பிரிஞ்சு வரும் சம்டைம்ஸ், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்துருங்க. இழுத்துட்டு ரெண்டாவது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து நீட்டாக வரும் த்ரெட்டு. பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாகவே
அதே மாதிரியே தான் கொடுத்துட்டே இருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறீங்க, அப்போ வந்து லோடிங் மாதிரி கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் லோடிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சின்னதாக அழகாக இருக்கும். நெக்கில் வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள், எண்டு நாட் போட்டு ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து பீட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது த்ரெட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து ஜரியில் வந்து கோல்டு ஜரி நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், அந்த லோடிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டு ஓரத்துலேயே நம்ம இப்போ வந்து நார்மலான ஜரி யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியான ஒரு லோடிங் ஸ்டிச் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம வந்து ஜரி வச்சு கொடுக்கும்போதே அது வந்து கரெக்டாக அழகாக லோடிங் மாதிரி ரொம்பவே அழகாக தெரியுது, ஒரு சின்ன சைஸ் லோடிங் மாதிரி. நம்ம இந்த மாதிரி லோடிங்கில் வந்து த்ரெட் எதுவுமே கொடுக்காமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு லோடிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடிங் வந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமே சுற்றி ஜரி வச்சு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட லோடிங் ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பிகினர்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.